அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ثم الحمد لله حمدا شافعا النعم الحمد لله حمدا رافعا النقم الحمد لله حمدا دافعا سقم الحمد لله في إبرا بديع الدين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلة حيلة تدركني مرادي يا شفيع المذنبين لا وسيلة إلا أنت يا رسول الله رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا أما بعد قال الله تعالى في محكم التنزيل بفضل بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر صدق الله العلي العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லனாயின் அல்லாஹ் ஒருவன், அவன் தனக்கு உரித்த அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தஃபா அஹமது முஜித்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அன்னவர்கள் அடிச்சுவற்றில் தடம்பதித்த சத்திய சஹாபாக்கள், உன்னத இமாம்கள், உத்தம ஒளிமார்கள் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக. எல்லாமுள்ள அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கியிருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான ஹாஜாத்துக்களையும் கபூல் செய்து தருவானாக. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான துல்காதா மாதத்தின் இறுதி பகுதியில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினங்களில் புனித துல்ஹஜ் பிறை ஆரம்பமாக இருக்கிறது. இந்த புனிதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி குர்ஆன் ஹதீஸின் வழியில் பார்க்கும் பொழுது அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா தன்னுடைய அருண்மறையில் பதிவு செய்த இந்த ஆயத்திற்கு வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரு, அதிகாலை நேரத்தின் மீது, வேலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ரு இன்னும் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சப்தியமிட்டு சொல்லக்கூடிய இந்த 10 இரவுகள் என்பது பல்வேறு விதமாக சொல்லப்பட்டாலும் ரமலான் மாதத்தினுடைய பிந்திய 10 இரவுகள் என்று விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்களுக்கு மத்தியில் ரயீசுல் முஃபஸ்ஸிரீனாக இருக்கக்கூடிய சைதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 இரவுகள் என்பதாக விளக்கம் சொல்லி காட்டுகிறார்கள். இவர்களுடைய இந்த கவுளை, இந்த சொல்லை வைத்து பல்வேறு முஃபஸ்ஸிரீன்களும் இதே விளக்கத்தை தருகிறார்கள். அருமையானவர்களே, வல் லயாலி அல் அஷ்ரு அல் முராத் பிஹா அஷ்ரு தில் ஹிஜ்ஜதி கமா காலஹு இப்னு அப்பாஸ். இந்த ஆயத்திற்கு அல்லாஹ் நாடக்கூடிய விளக்கம் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 இரவுகள் என்பதாக சைதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களுடைய அருமையான தோழர்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லா, இந்த 10 இரவினுடைய சிறப்புகள் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம், யஅனி அய்யாமுல் அஷ்ரு. அதாவது இந்த மாதத்தில்
துல்ஹஜ் மாசத்தினுடைய முதலாவது 10 நாள் நாம் புரியக்கூடிய இபாதத்து மற்ற காலங்களில் நாம் புரிந்தால் அதைவிட அல்லாஹிற்கு விருப்பம். இந்த மாசத்தில் நாம் என்ன வணக்கம் புரிகிறோமோ, இந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய முதல் 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பமானதாக இருக்கும், மற்ற காலங்களில் நாம் செய்யக்கூடிய இபாதத்தை விட என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை தோழர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தோழர்களில் சிலர்கள் கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதாக கூடிய ஷஹீது விரவா, ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போரிடுகிறான் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்புகளை எவ்வளவு நன்மைகளை வைத்திருப்பான், அதை விடவா சிறப்பானது இந்த மாசத்தில் இபாதத் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், ஆம், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், இந்த மாசத்தில் வணக்கம் புரிவது அல்லாஹ்வினுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட சிறப்பானது என்று சொல்லிவிட்டு, இல்லா ரஜுலும் ஹரஜ பி நஃப்ஸிஹி வ மாலிஹி, ஆனால் அல்லாஹ்வினுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதான சுஹதாக்களை தவிர, அல்லாஹ்வினுடைய பாதையிலே யார் போரிடுகிறார்களோ அப்படி போரிடும் பொழுது தன்னுடைய பொருட்களையும் அல்லாஹிற்காக இழக்கிறார், தன்னுடைய உயிரையும் யார் இழக்கிறாரோ அவரை தவிர, அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலி வைத்திருக்கிறான். அதை தவிர்த்து மற்ற எந்த மாசத்தில் நாம் இபாதத்து புரிந்தாலும் அதையெல்லாம் விட சிறப்பானது, அல்லாஹிற்கு மிகவும் பிரியமானது இந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய முதல் 10 நாட்கள் இபாதத் செய்வது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் பொழுது, மாமின் ஐயாமின் அலம இந்தல்லாஹி வலா அஹப்ப இலல்லாஹி அல் அமலு ஃபீஹின்ன மின் அய்யாமில் அஷ்ர், அல்லாஹ்விடத்திலே மற்ற மாதங்களில் புரியக்கூடிய வணக்கங்களை விட இந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய முதல் 10 நாட்கள் புரியக்கூடிய வணக்கங்கள் மிகவும் விருப்பமானது. எனவே ஃபக்ஸிரு ஃபீஹின்ன மின் தஸ்பீஹி வத்தஹ்லீலி வத்தஹ்மீதி வத்தக்பீர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு கட்டளையிடுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே இந்த மாசத்தில் நாம் புரியக்கூடிய இபாதத்து மிகவும் பிரியமானதாக இருக்கிறது, எனவே நீங்கள் ஃபக்ஸிரு ஃபீஹின்ன மின் தஸ்பீஹி வத்தஹ்மீதி வத்தஹ்லீலி வத்தக்பீர், இந்த 10 நாட்களில் நீங்கள் அதிகமாக தஸ்பீஹுகளையும் தஹ்மீதுகளையும், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற கலிமாவை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த 10 நாட்களில், துல்ஹஜ் மாசத்தினுடைய முதலாவது 10 நாட்களில் நோன்பு பிடித்தால் அல்லாஹ் என்ன சிறப்புகளை வைத்திருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை சைதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், மாமின் அய்யாமின் அஹப்ப இலல்லாஹி அன் யுதஅப்பத லஹு ஃபீஹா மின் அஷ்ர தில் ஹிஜ்ஜா யுஅதிலு ஸியாமின் குல்ல யௌமின் மின்ஹா பிஸியாமின் சனத்தின் வ கியாமின் குல்ல லைலத்தின் மின்ஹா பிக்யாமி லைலத்தில் கத்ர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த 10 இரவுகளினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்களாம், அல்லாஹ்விடத்திலே இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய இபாதத் மிகவும் சிறப்பானது. எந்த அளவிற்கு என்றால், இந்த 10 நாட்களில் ஒவ்வொரு நாளும் நாம் நோன்பு பிடித்தால், 10 நாட்களில் துல்ஹஜ் பிறை 1-9 நாள் நோன்பு பிடிக்கும் பட்சத்தில் அதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா, ஒரு மனிதன் ஒரு வருடம் முழுவதும் நோன்பு பிடித்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் அந்த ஒரு நாள் நோன்பு பிடித்த மனிதனுக்கு கொடுக்கிறான். சொன்னது யார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 10 நாட்களில் நாம் பிடிக்கக்கூடிய நோன்பிற்கு அல்லாஹ் ஒரு வருடம் நோன்பு பிடித்த நன்மையை வைக்கிறான். அதே போன்று இந்த 10 நாட்களினுடைய இரவுகளில் நாம் நின்று வணங்கினால், துல்ஹஜ் பிறை 1-9 நாட்கள் நாம் அல்லாஹ்வை நின்று வணங்கினால்,
அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? பிக்யாமி லைலத்தில் கதிர். ஒரு மனிதன் லைலத்துல் கதிர் இரவிலே, ரமலான் மாசத்தினுடைய புனிதமான அந்த லைலத்துல் கதிர் இரவிலே நின்று வணங்கினால் எவ்வளவு சிறப்புகளை வைத்திருப்பானோ, எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பானோ. ஆயிரம் மாதங்களை விட சிறப்பானது லைலத்துல் கதிர் இரவு. அந்த இரவில் ஒரு மனிதன் நின்று வணங்கினால் என்ன சிறப்புகளை, என்ன நன்மைகளை அல்லாஹ் அந்த அடியானுக்கு கொடுப்பானோ, அத்துணை நன்மைகளையும் இந்த மாசத்தில் துல்ஹஜ் மாசத்தினுடைய முதல் 10 நாட்களில் அவன் நின்று வணங்கினால் அந்த சிறப்பை கொடுக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏற்பு செய்கிறார்கள். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இன்னும் சொல்ல கேட்கப்பட்டது செய்தனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். கான யுகாலு ஃபி அய்யாமில் அஷ்ரி பி குல்லி யௌமின் அல்ஃப் யௌமின் வ யௌம அரஃபா பி அஷ்ரி ஆலாஃப் யௌம். துல்ஹஜ் மாசத்தினுடைய முதலாவது 10 நாட்களில் நாம் நோன்பு வைத்தால், இன்னொரு ஹதீஸில் செய்தனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், துல்ஹஜ் மாசத்தினுடைய முதல் 10 நாட்களில், முதல் 9 நாட்கள் அரஃபா வரை பிறை ஒன்றிலிருந்து 9 நாட்கள் நாம் நோன்பு வைத்தால் அல்லாஹ் 1000 நாள் நோன்பு வைத்த சிறப்பை தருகிறான். முந்தைய ஹதீஸிலே பார்க்கும் பொழுது ஒரு வருடம் நாம் நோன்பு பிடித்த நன்மையை வைக்கிறான். இங்கே 1000 நாட்கள் என்று சீதன அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிப்பு செய்கிறார்கள். ஒரு நாள் நோன்பு பிடித்தால், 1000 நாட்கள் நாம் நோன்பு பிடித்தால் என்ன நன்மைகளை அல்லாஹ் தருவானோ, அந்த நன்மைகளை துல்ஹஜ் மாசத்திலே ஒவ்வொரு நாளும் நான் நோன்பு பிடித்தால் தருகிறான். அதே போன்று அந்த மாசத்தில் இருக்கக்கூடிய புனிதமான நாள் யோம அரஃபா, அரஃபாவினுடைய துல்ஹஜ் பிறை 9, அந்த அரஃபாவினுடைய நாளில் ஒருவன் நோன்பு பிடித்தால் என்றால் பி அஷரத்தி ஆலாஃபியும், 10000 நாட்கள் ஒரு மனிதன் நோன்பு பிடித்தால் எவ்வளவு நன்மையை வைத்திருப்பானோ. 10000 நாட்கள் நோன்பு பிடிக்க முடியுமா? ஒரு மனிதன் 10000 நாட்கள் நோன்பு பிடித்தால் எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் அந்த அடியானுக்கு வைத்திருப்பானோ, அத்தனை நன்மைகளையும் இந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய 9வது நாள் அரஃபாவினுடைய நோன்பை யார் நோக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை செய்தனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த மாசத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்று செய்தனா அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஃபத்ஹுல் பாரியிலே விளக்கம் சொல்லும் பொழுது, வல்லதி யஸ்ஹரு அன்ன ஸபப ஃபி இம்தியாஸி அஷ்ரி தில் ஹிஜ்ஜா லி மகானி இஜ்திமாஇ உம்மஹாதில் இபாதத்தி ஃபீஹி வஹிய அஸ்ஸலாத்து வஸ்ஸியாம் வஸ்ஸதகத்து வல் ஹஜ் வலா யதஅஸ்ஸா ஸாலிக ஃபி கைரிஹி. அல்லாமா இப்னு ஹஜ்ஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷெரீஃபினுடைய விரிவுரையாக இருக்கக்கூடிய தன்னுடைய கிரந்தம் ஃபத்ஹுல் பாரியில் விளக்கம் சொல்லும் பொழுது, இந்த மாசத்திற்கு அல்லாஹ் ஏன் அவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இஸ்லாம் மார்க்கத்தினுடைய 5 கடமைகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு மாதம் என்றால் அது இந்த துல்ஹஜ் மாதம்தான். காரணம், ஒரு முஃமினான மனிதன் எப்பொழுதுமே கலிமா ஷஹாதத்தோடு இருப்பான். எல்லா மாதங்களிலும் அவன் அது கலிமா ஷஹாதத்தோடு தான் இருப்பான். அதே போன்று இஸ்லாம் மார்க்கத்தினுடைய 2வது கடமை தொழுகை, அந்த தொழுகை எல்லா மாதங்களிலும் தொழுது கொண்டு தான் இருப்பான். அதே போன்று நோன்பு, ஃபர்தான நோன்பு ரமலான் மாசத்தில் பிடித்தாலும் மற்ற மாதங்களில் அவன் சுன்னத்தான நோன்பை நோற்று கொண்டிருக்கிறான். அதே போன்று ஜக்காத்தை பொறுத்தவரை சதக்காவாக அவன் எல்லா மாதங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அதிகமாக தான தர்மங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். சதக்கா செய்வதற்கு இந்த மாதம்தான் என்று ஒரு பிரத்யேகமான மாதம் என்பது இல்லை, எல்லா மாதங்களிலும் சதக்கா செய்யலாம். ஆனால் மார்க்கத்தினுடைய 5வது கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ் என்பதை இந்த மாதத்தில் மாத்திரம்தான் செய்ய முடியும். ரபீ லெவல் மாதத்தில் ஹஜ் செய்ய முடியுமா?
அல்லது அதற்கடுத்து வரக்கூடிய மாதங்களிலே புரிய முடியுமா? ஹஜ் என்பது அல்லாஹ் கடமையாக்கிய மாதம், இந்த துல்ஹஜ் மாதம் மாத்திரமே. எனவேதான் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள், மனிதன் 5 கடமைகளையும் இந்த மாதத்தில் புரிகிறான். மொத்த 5 இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளும் ஒரு சேரக்கூடிய மாதமாக இந்த துல்ஹஜ் மாதம் இருப்பதால் அல்லாஹ் இந்த மாதத்திற்கு அவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கிறான் என்று அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களிலே சொல்லி காட்டுவார்கள், இந்த மாதங்களில் முதல் 10 நாட்கள் நீங்கள் அதிகமாக சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற தஸ்பீஹை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். ஃபக்ஸிரு ஃபீஹின் மின தஸ்பீஹி வத்தஹ்மீது வத்தஹ்லீல் வத்தக்பீர். நீங்கள் அதிகமாக தஸ்பீஹ் தஹ்மீத் தக்பீர் தஹ்லீல் சொல்லிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் அவ்வளவு சிறப்புகளை இந்த மாதத்திற்கு வைத்திருக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கட்டளையிட்டு கொண்டே இருந்தார்கள். அருமையானவர்களே, எனவே தான் சைதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களும் சைதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இந்த துல்ஹஜ் மாதம் பிறந்துவிட்டால் 9 நாட்கள் அவர்கள் அதிகமாக தக்பீர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றில் இடம்பெறுகிறது. يخرجان الى السوق في ايام العشر يكبران ويكبر الناس بتكبيرهما. سيدنا ابن عمر رضي الله تعالى عنهما அவர்களும் سيدنا ابو هريره رضي الله تعالى عنهما அவர்களும் இந்த துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டால் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறி கடை தெருவிலே சென்றாலும் கூட தக்பீரை மிகவும் சப்தமாக சொல்லிக் கொள்வார்கள். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள் என்று சொன்னார்களே, எனவே இவர்கள் இருவர்களும் மிகச் சப்தமாக தக்பீர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களுடைய அந்த தக்பீரினுடைய சப்தத்தை கேட்டு யுகப்பிருன்னாசு பி தக்பீரிஹிமா, மக்களும் சேர்ந்து இவர்களோடு சேர்ந்து தக்பீர் சொல்லுவார்கள் என்பதாக அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக புனிதமான அரஃபாவினுடைய நாளை பெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஹஜ் அரஃபா, ஹஜ் என்பதே அரஃபா தான். இந்த நாளினுடைய சிறப்பை பற்றி ஹதீஸ்களிலே பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மா மின் யௌமின் அக்ஸர மின் அன் யுஅதிக يعتق الله فيه عبدا من النار من يوم عرفة وإنه ليدنو ثم يباهي بهم الملائكة فيقول ما أراد هؤلاء. صلى الله عليه وسلم சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அடியார்களில் நரகத்திலிருந்து அதிகமாக விடுதலை அளிக்கக்கூடிய நாள் என்றால் அது அரஃபாவினுடைய நாள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த அரஃபாவினுடைய நாள் பிறந்துவிட்டால் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை, நரகத்திற்கு வாஜிபாகிவிட்ட அடியார்களை, பல லட்சக்கணக்கான அடியார்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுகிறான், விடுதலை அளிக்கிறான். இன்னும் இன்னஹுல யதுனு, அல்லாஹ் இந்த உலகத்தின் அளவிலே இறங்கி வருகிறான், நெருங்கி வருகிறான். பின்பு எல்லா மலக்குமார்களையும் அழைக்கிறான், அழைத்து சொல்லுகிறானாம், மா அராதஹா உலாயி, இந்த அடியார்கள் எதை விரும்புகிறார்கள்? இந்த அரஃபாவினுடைய நாளிலே என்னுடைய அடியார்கள் எதை விரும்புகிறார்கள், எதை ஆசை வைக்கிறார்கள், அவர்கள் எதை கேட்டாலும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் பெருமையாக சொல்லுகிறான் என்று ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அரஃபா மைதானத்திலே அந்த துல்ஹஜ் பறை 9 ஹாஜிகள் அரஃபா மைதானத்தில் தங்குவார்களே, அந்த சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, இதா கான யௌம அரஃபத யன்ஸிலு ரப்பு அஸ்ஸ வஜல் இலஸ் ஸமாஇ துன்யா ஃபயுபாஹி பிஹிமுல் மலாயிகா ஃபயகூலு உந்துரு இலா இபாதி அதௌனி ஷுஅஸன் குப்ரா மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் உஷ்ஹிதுகும் அன்னி கத் கஃபர்து லஹும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அந்த அரஃபாவினுடைய நாளில் ஹஜ்ஜிகள் ஹாஜிகள் அந்த அரஃபாவினுடைய மைதானத்திலே தங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து, லட்சோப லட்ச மக்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை பார்த்து அல்லாஹ் பெருமிதத்தோடு தன்னுடைய மலக்குமார்களை அழைத்து சொல்லுகிறானாம், என்சிலு ரப்பு இல சமா, அல்லாஹ் வானத்தின் அளவிலே இறங்கி வருகிறான். தன்னுடைய அரசியிலிருந்து இறங்கி வானத்தின் அளவில் இறங்கி வந்து தன்னுடைய அத்துணையும் மலக்குமார்களையும் பார்த்து சொல்லுகிறானா,
உந்துரு இலா இபாதி, உம்முடைய மலக்குமார்களே என்னுடைய அடியார்களை பாருங்கள். இதோ அரஃபாத் மைதானத்திலே தங்கியிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களை பாருங்கள். தலைவரி கோலமாக அதாவது தலையெல்லாம் பரட்டி அடைந்ததாங்க என் அளவிலே நெருங்கியிருக்கிறார்கள். மின் குள்ளி ஃபஜ்ஜின் அமீக், உலகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்தும் தூரமான பகுதிகளில் இருந்தும் என் இல்லத்தை நாடி வந்துவிட்டார்கள். அவர்களை நீங்கள் பாருங்கள். உஷ்ஹிதுக்கும் அன்னி கத கஃபர்துலஹும், அவர்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். இந்த நாளிலே அவர்களை முந்திய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் தன்னுடைய மலக்குமார்களுக்கு சாட்சி சொல்லுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளினுடைய அரஃபா நாளினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது, இந்த நாளில் ஒருவன் துஆ கேட்டால் அவனுடைய துஆவை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்கிறான். அவன் என்ன துஆ கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் அந்த துஆவை ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆவாக ஆக்குகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா وخير ما قلت انا والنبيون من قبلها لا من قبلي لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير صلى الله عليه وسلم சொல்லி காட்டினார்கள். துஆக்களிலெல்லாம் சிறந்த துஆ எது தெரியுமா? துஆக்களிலெல்லாம் மிகவும் சிறப்பான ஒரு துஆ என்றால் துஆ யௌமி அரஃபா, அது அரஃபா தினத்தினுடைய துஆவாகும். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், வஹைரு மா குல்து அன வன்னபியூன மின் கபலி, நானும் எனக்கு முன்னால் சென்ற நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளிலெல்லாம் மிகவும் சிறப்பான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நானும் என்னுடைய முன் சென்ற நபிமார்களும் சொன்ன துவாக்களிலெல்லாம் மிகவும் உயர்தரமான ஒரு சிறப்பான ஒரு துவா, ஒரு கலிமா என்னவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவா அலா குல்லி ஷைன் கதீர். இந்த துவாக்களைத்தான் நாங்கள் அதிகமாக சொல்லி கொண்டிருந்தோம். நானும் சரி, எனக்கு முன்னால் சென்ற நபிமார்களும் சரி, அவர்கள் சொன்ன துவாக்களிலெல்லாம் இதுதான் சிறப்பானது, நான் சொன்ன துவாக்களிலும் இந்த துவா தான் சிறப்பானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியையும் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட மனிதனுடைய எல்லா துவாக்களையும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இந்த நாள் எந்த அளவிற்கு என்றால், ஹதீஸுக்கு வரலாற்றிலே பார்க்க முடிகிறது, செய்தனா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவார்கள் எந்த அளவிற்கு இந்த இரவின் இந்த நாளினுடைய சிறப்பு இருக்கிறது என்றால், அல்லாஹ் அடியார்களினுடைய பாவங்கள் அத்துணையையும் மன்னிப்பதை பார்த்து ஷைத்தான் கை சேதப்படுகிறான். தன் தலையிலே அவனே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு தலையிலே அடித்துக் கொள்ளுகிறான். இத்தனை ஆண்டுகள் இவனை வழிகெடுப்பதற்கு நான் பட்ட பாடு கொஞ்சமா? ஆனால் இந்த அரஃபாவினுடைய நாளிலே அவன் பாவம் மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் தேடினான். அல்லாஹ் அவனுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டானே, நான் பட்ட கஷ்டமெல்லாம் வீணாகிவிட்டதே என்று ஷைத்தான் கை சேதப்படுகிறான் என்பதையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே சொல்ல வரலாற்றில் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, சீனா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் நானும் என்னுடைய தோழரும் மார்க்கத்தினுடைய கல்வியை கற்பதற்காக பல்வேறு உஸ்தாதுமார்களை நாடி அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய கல்விகளை பெற்று வரலாம் என்று பல பகுதிகளுக்கு நாங்கள் பயணமாகி சென்றோம். செய்தனா இவ்வளவு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள், நானும் என்னுடைய நண்பரும் கல்வி கற்பதற்காக பிரயாணித்தோம். அப்படி பயணமாகும் பொழுது அரஃபா தினத்தினுடைய மாலை நேரம் ஒரு பகுதியிலே நாங்கள் கடந்து சென்றோம். அது சரியாக துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவினுடைய மாலை நேரமாக இருந்தது. அப்படி செல்லும் பொழுது ஒரு பகுதியிலே ஒரு மனிதன் தலையிலே கை வைத்து கொண்டு இருக்கிறான். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை பார்த்தோம். அருகிலே சென்று பார்க்கும் பொழுது அது செய்தனா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் அளிக்கப்பட்ட இடமாக இருந்தது. அல்லாஹ் தடை செய்திருந்த ஒரு காரியத்தை ஒரு
தவறான ஒரு காரியத்திலே ஈடுபட்டதின் காரணமாக அந்த சமுதாயமே அழிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்கிய அந்த இடத்திலே ஒரு மனிதன் தலையெல்லாம் பரட்டை அடைந்ததாக, உடலில் இருக்கக்கூடிய ஆடைகளெல்லாம் புழுதி படிந்த நிலையிலே தன்னுடைய தலையில் கை வைத்து கொண்டு மிகவும் கவலையான தோற்றத்தில் இருந்ததை நாங்கள் பார்த்து அவனிடத்திலே சென்று கேட்டோம். சைதுனா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டினார்கள். அப்படி கேட்கும் பொழுது அவன் முதலில் தன்னை யார் என்று அறிமுகப்படுத்துவதற்கு பின்தங்கினான். பின்பு நாங்கள் வற்புறுத்தி கேட்டதின் பிறகு அவன் தன்னை இப்லீஸ் என்று அடையாளப்படுத்தினான். இப்ப நாங்கள் கேட்டோம், எதற்காக இப்படி அமர்ந்திருக்கிறாய், உனக்கு என்ன நேர்ந்துவிட்டது? அப்பொழுதுதான் இப்லீஸ் சொன்னானாம், இன்றைய நாள் அரஃபாவினுடைய நாள். இந்த நாளுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த நாளிலே ஒரு மனிதன் பாவம் மன்னிப்பு தேடினால் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அவன் துஆ கேட்டால் அத்துணை துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்கிறான். அப்படிப்பட்ட இந்த நாளிலே அடியார்களினுடைய அத்துணை பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டானே. நான் அவனை வழிக்கெடுப்பதற்காக 50 ஆண்டுகள் ஷைத்தான் சொல்லி காட்டுகிறான், 50 ஆண்டுகளாக இந்த அடியார்களை எல்லாம் நான் வழிக்கெடுத்து கொண்டிருந்தேன், முழுவதுமாக வழிக்கெடுத்தேன். ஆனால் இந்த அரஃபாவினுடைய நாளிலே அவர்களுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டானே. எனவே இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. எனவேதான் என்னுடைய தலையில் நானே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு எனக்கு ஆறுதல் வேண்டும் என்பதற்காக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்ட இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த அழிக்கப்பட்ட மக்களை நினைத்தாவது என்னை நான் ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று இப்லீஸ் சொன்னதாக நுஸ்ஹத்துல் மஜானிஸ் என்ற கிரந்தத்திலே பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, ஆக ஷைத்தான் கை சேதப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அடியார்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான். அவன் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, அந்த அரஃபாவினுடைய நாளில் தன்னுடைய பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்ற பொழுது, கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகின்ற பொழுது எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதே போன்று அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, அடுத்து அரஃபா நோன்பினுடைய சிறப்பை பற்றி பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், சியாமு யௌமி அரஃபத அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத அல்லதீ கப்லஹு வஸ்ஸனத அல்லதீ பஅதஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள், அரஃபா நாளினுடைய நோன்புக்கு என்ன சிறப்பு இருக்கிறது தெரியுமா? அரஃபா மாசத்தில், அரஃபாவினுடைய நாளிலே, துல்ஹஜ் மாசத்தில் 9வது நாள் ஒரு மனிதன் நோன்பு பிடித்தால் அய்யு கஃபிர ஸனத அல்லதீ கப்லஹு வஸ்ஸனத அல்லதீ பஅதஹு, அந்த அரஃபாவிற்கு முன்னால் ஒரு வருடம் அவன் நோன்பு பிடித்த நன்மையை அவன் பெற்றுக்கொள்கிறான். அந்த அரஃபாவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வருடம் அவன் நோன்பு பிடித்தால் எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் வைப்பானோ, எவ்வளவு நன்மைகளை அந்த அடியானுக்கு கொடுப்பானோ, அத்துணை நன்மைகளையும் இந்த மனிதன் பெற்றுக்கொள்கிறான். அல்லதீ கபலஹு அஸ்ஸனத அல்லதீ பஅதஹு. அதே போன்று அரஃபா மாசத்தில், அரஃபாவினுடைய நாளில் நோன்பு பிடித்தால் அந்த அரஃபாவிற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு வருடம், அரஃபாவிற்கு முன்னால் ஒரு வருடம், அரஃபாவிற்கு பின்னால் ஒரு வருடம், ஆக 2 வருடம் ஒரு அடியான் நோன்பு பிடித்தால் எத்தனை நன்மைகளை அல்லாஹ் அவனுடைய பதிவேட்டில் பதிவு செய்வானோ அத்துணை நன்மைகளையும் இந்த அரஃபாவினுடைய நாளில் நோன்பு பிடித்தவனுக்கு வைத்திருக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, இந்த இரவு, இந்த நாளுக்கு, இந்த அரஃபாவினுடைய நாளுக்கு ஏன் அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது என்று வரலாற்றினுடைய பக்கங்களில் புரட்டி பார்க்கும் பொழுது, சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அவர்களை சந்திப்பதற்காக யகூதிகளிலிருந்து சில மனிதர்கள் வருகிறார்கள். அன்ன ரஜுலம் மினல் யஹூதி கால லஹு யா அமீரல் முஃமினீன் ஆயத்துன் ஃபி கிதாபிக்கும் தக்ரவுனஹா லௌ அலைனா மஅஷரல் யஹூதி லநஸலத் லத்தஹதனா ஸாலிகல் யௌம ஈதா. சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது யகூதிகளிலிருந்து இத சில மனிதர்கள் வந்தார்களாம்.
வந்தவர்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுடைய வேதத்திலே ஒரு ஆயத்து ஒன்று வந்திருக்கிறது. ஒரு உங்களுடைய குர்ஆனிலே ஒரு ஆயத்து ஒன்று இறங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆயத்து மாத்திரம் யகூதிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இறங்கி இருந்தால் லத்தஹதனா ஜாலிகல் யௌம ஈதா, அந்த நாளை நாங்கள் ஈதாக பெருநாளாக கொண்டாடி இருப்போம். உங்களுடைய ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் மாத்திரம் யகூதிகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய வேதத்தில் இறங்கியிருந்தால் அந்த இரவை அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி வைப்போம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் யகூதிகளினுடைய சில மனிதர்கள் சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்களாம், ஐயோ ஆயா, அது என்ன ஆயத்து, எந்த ஆயத்தை குறித்து நீங்கள் சொல்லுகிறீர்கள்? யகூதிகள் சொன்னார்களாம், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீத்து லகும் இஸ்லாம தீனா. அல்லாஹ் உங்களுடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னானே, இன்றைய நாளை அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வஅத்மம்து அலைக்கும், நாயகமே இந்த நாளை நாம் பரிபூரணப்படுத்தி விட்டோம், இன்ற நாள் உங்களுக்கு மார்க்கம் சம்பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது, இன்றைய நாளிலே உங்களுக்கு மார்க்கம் முழுமையாக நிறைவுபடுத்தப்பட்டு விட்டது, வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லகும் இஸ்லாம தீனா, இன்னும் இஸ்லாம் மார்க்கத்தை நாங்கள் தீனாக பொருந்தி கொண்டோம், என்னுடைய நியமத்தையும் உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சிறப்பித்து சொன்னானே, அந்த ஆயத்து மாத்திரம் எங்களுக்கு இறங்கியிருந்தால் நாங்கள் பெருநாளாக கொண்டாடியிருப்போம் என்று யகூதிகள் சொன்ன பொழுது சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், கத் அரஃப்னா ஜாலிகல் யௌம் வல் மகான் அல்லதி நஸலத் ஃபீஹி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ காயிமுன் பி அரஃபத யௌம ஜும்அத்தின். ஆம், நிச்சயமாக அந்த ஆயத்து என்று இறங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி இறங்கிக் கொண்டே இருந்தது. அந்த வஹி கடைசியாக நிறைவு பெறுகிறது, அல் யௌமா அக்மல் துலக்கும் தீனக்கும் வாத்துமம் தாலைக்கும், நாயகமே இன்றைய நாளிலே உங்களுடைய மார்க்கம் சம்பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது என்று இறங்கிய அந்த நாள் அரஃபாவினுடைய நாள் என்று சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார்கள். அந்த நாள் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, அது அரஃபாவினுடைய நாளாக இருந்தது. ஒல் மகான், அந்த இடமும் அரஃபாவினுடைய இடமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 124,000 தோழர்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஹஜ்ஜத்துல் வதாவிலே அப்படி அந்த நிலை அந்த அரஃபாவினுடைய மைதானத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த ஆயத்து இறங்கியது என்பதாக, அதுவும் யௌம ஜும்ஆ ஜும்ஆவினுடைய நாளிலே இறங்கியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யகூதிகளிடத்திலே சொன்னதாக ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, ஆக இந்த மார்க்கம் சம்பூர்ணப்படுத்தப்பட்டது என்று இறங்கிய அந்த வசனம் இறங்கிய நாள் அரஃபாவினுடைய நாள். எனவே அல்லாஹ் அந்த நாளிற்கு சிறப்பு வைத்திருக்கிறான். இன்னும் விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சைதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்லி காட்டுவார்கள், அரஃபாவிற்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? ஆலமுல் அர்வாஹிலே அல்லாஹ் சைதுனா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அத்துணை மனிதர்கள் அவர்களுடைய வாரிசில் வரக்கூடிய பிச்சளங்களை சுர்ரியத்துகளை அத்துணை மக்களையும் ஆன்மாக்களின் உலமாக உலகமாக இருந்த ஆலமுல் அர்வாஹிலே வைத்து வாக்குறுதி எடுத்தானே, அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சகன் இல்லையா? எல்லா ஆன்மாக்களும் சொன்னது, காலு பலா, ஆம் இறைவா, நீனே எங்களுடைய இரட்சகன் என்று அந்த ஆலமுல் அர்வாஹிலே ஆன்மாக்களின் உலக ஆன்மாக்களின் உலகமாக இருந்த அந்த நேரத்திலே யௌமுல் மீசாக்குடைய நாள், அல்லாஹ் அந்த ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய துரியத்துகளாக இருந்த நம்மிடத்திலே வாக்குறுதி எடுத்தானே, அந்த நாள் எந்த நாள் தெரியுமா? யௌமு அரஃபா. சைதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்லி காட்டினார்கள், அந்த நாள் அரஃபாவினுடைய நாள். அரஃபாவினுடைய நாளில்தான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடத்திலே வாக்குறுதி எடுத்துக்கொண்டான் என்பதாக சைதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, அப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற இந்த நாளிலே அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான், எல்லா துஆக்களையும் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இந்த நாளிலும் கூட
ஒரு சில மனிதனுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அருமையானவர்களே, ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 124,000 தோழர்களோடு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஹஜ்ஜத்துல் அந்த அரஃபாவினுடைய நேரம், அரஃபாவினுடைய நாள் மாலை நேரம். அந்த மாலை நேரத்திலே தன்னுடைய 124,000 தோழர்களையும் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், இப்பொழுது நான் துஆ கேட்கப் போகிறேன், இப்பொழுது அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை முன்னேறப் போகிறேன். சொல்லிவிட்டு சொன்னார்களாம், லா யுஜாலிசுனா அல் அஷியத காதிஉர் ரஹம், இந்த கூட்டத்திலே உறவுகளை துண்டித்த யாராவது இருந்தால் அவர்கள் எழுந்து செல்லட்டும். லா யுஜாலிசுனா, அவர்கள் எங்களோடு அமர வேண்டாம். உறவுகளை, சொந்த பந்தங்களை, குடும்பத்தார்களை உறவை துண்டித்து யார் வாழ்கிறார்களோ, சொந்த பந்தங்களினுடைய உறவுகளை துண்டித்து அவர்களோடு சேர்ந்து வாழாமல் உறவை முறித்து வாழக்கூடியவர்கள் யாராவது இங்கு இருந்தால் இங்கிருந்து அவர்கள் வெளியே செல்லட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். காரணம், துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அரஃபாவினுடைய நாள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், உறவுகளை துண்டித்தவன் யாராவது இருந்தால் இங்கிருந்து வெளியேறட்டும், அவர்கள் நம்மோடு அமர வேண்டாம் என்று சொன்ன பொழுது பார்க்கிறார்கள், அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஒரு மனிதர் மாத்திரம், ஃபஅதா ஃபகாம ஃபதா, ஒரே ஒரு வாலிபர் மாத்திரம் எழுகிறார். ஃபஅதா ஹாலதலஹு, எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த கூட்டத்திலே 124,000 தோழர்களிலே ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் எழுந்தால் என்றால், அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எத்தனை பேர்கள் குடும்பத்தின் உறவுகளை முறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குடும்பத்திற்கு மத்தியில் எவ்வளவு பிரச்சனை. அருமையானவர்களே, ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லும் பொழுது ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் எழுந்து செல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்காமல் அப்படியே அமைதியாக இருக்கிறார்கள். சென்றவர் சிறிது நேரம் கழித்து திருப்பி வருகிறார். ஃபாதா ஹாலதலஹு ஃபஸ்தக்ஃபரத்லஹு ஸும்மா ஆத ஃபகஅத இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சென்றவர் நேராக அவருடைய சாட்சி சிறிய தாயாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணியிடத்திலே செல்கிறார். அருமையானவர்களே, அந்த மனிதர் அந்த சிறிய தாயோடு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தார். ஒரு சில சந்தர்ப்பங்களிலே இருவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டது, இவர்களுக்கு மத்தியிலும் தொடர்பு இல்லாமல் உறவுகளை முறித்து வாழ்ந்து கொண்டிருந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு நேரத்திலே, ஒரு உன்னதமான இப்படி ஒரு தினத்திலே இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன பொழுது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நேராக எழுந்து வேகமாக சென்று தன்னுடைய சாட்சி இடத்திலே, சிறிய தாயாரிடத்திலே சென்று நபிகள் சொன்ன அந்த செய்தியை சொல்லுகிறார். உடனே இருவர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். தாயார், சிறிய தாயார், அந்த மனிதனுடைய, அந்த மகனினுடைய பாவத்தை மன்னிக்கிறார். இவ்வளவு காலம் நாம் வீணாக கழித்து விட்டோமே, இதற்கு பிறகு நம்முடைய நாம் இருவர்களும் சேர்ந்து வாழலாம், உறவுகளை புதுப்பித்துக் கொள்வோம் என்று அருமையானவர்களே இருவர்களும் சுலுகாக ஆகிக் கொள்கிறார்கள். இதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த வாலிபர் வருகிறார். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அத்துணை தோழர்களும் ஆமீன் சொல்கிறார்கள். இப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், தோழரே, நீர் ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டீர், நீர் மாத்திரம் எழும்பாமல் இந்த சபையிலேயே அமர்ந்திருந்தால் உம் பொருட்டால் நிச்சயமாக யாரினுடைய துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீர் உறவை துண்டித்து வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த காரணத்தினால் எங்களுடைய துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்களாம், இன்னர் ரஹ்மத் அலா தன்சிலு அலா கௌமின் ஃபீஹிம் காத்தியு ரஹ்மின், நிச்சயமாக எந்த கூட்டத்திலே, ஒரு சபையிலே, ஒரு சபை இருக்கிறது, பல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் துஆ செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்வதில்லை. எப்பொழுது தெரியுமா? எப்பொழுது அந்த கூட்டத்திலே உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய மனிதர் இருக்கிறாரோ, காத்தியுர் ரஹம் என்று சொல்லக்கூடிய சொந்த பந்தங்களை, குடும்பத்தார்களினுடைய உறவுகளை முறித்து வாழக்கூடிய மனிதன் அந்த கூட்டத்தில் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த கூட்டத்தினுடைய மக்களினுடைய யாரினுடைய துஆக்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை, நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய ரஹமத்தும் அந்த கூட்டத்தார்களுக்கு இறங்காது என்று
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து சொன்னதாக ஹதீஸ்களுடைய பக்கங்களிலே பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, ஆக இந்த புனிதமான தினத்தை நாம் அடைய இருக்கிறோம். இந்த புனிதமான மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. நாம் புரியக்கூடிய நாம் இந்த மாதங்களை நன்கு பயன்படுத்தி கொள்வோமாக. இந்த மாதங்களில் அதிகமான நன்மைகளிலும் அதிகமான இஸ்திகஃபார்களிலும் அதிகமான துஆக்களிலும் ஈடுபட்டு கொள்வோமாக. அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா அதற்கு தௌஃபிக் செய்வானாக. இந்த மாதங்களிலே வரக்கூடிய அந்த மாதங்களில் நாம் புரியக்கூடிய எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்து கொண்டு நிரப்பமான கூலியை தந்தருள்வானாக. கண்மணி நாம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாத்திற்கும் அன்பிற்கும் நேசத்திற்கும் தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கியருள்வானாக. இறை நேசங்களில் துஆக்களுக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கியருள்வானாக. ரப்பன கஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிஸாப் வ ஆகிர் தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.